மகரராசி நேர்களே, ஊக்கத்தோடு செயல்படுவீங்க, புதிய புதிய விஷயங்கள் எடுத்துப்படுவீங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புமா, நீங்கள் போகிற இடம்லாம் சிறப்பாக. சில நேரம் அப்பப்போ மன சங்கடங்கள் தனிமையாக உட்காந்து யோசிப்பேன். கொஞ்ச நேரம் இப்படி இருக்கவே கூடாது, நம்மையே இப்படி இருக்கும், யாருக்காக வருத்தப்படணும், நாலு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். திருமணம் ஆனதுக்கப்புறம் இப்படி எல்லாம் சரியில்லையேங்கிற வருத்தப்பட்டிருந்தாலும் இனிமேல் அப்படி நினைக்கப்படாது. நம்ம ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகளை அப்பப்ப இருந்துட்டுவேன். படிப்பு, வேலை, திருமணம் போன்ற விஷயத்தை பற்றி யோசிப்பேன். அதே மாதிரி சேமித்து வைக்கிறத பற்றி சிந்திக்கக்கூடியதான். அதிகமாக செலவாயின் இருக்க விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்துறதை பற்றி யோசிப்பேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் மகராஜ என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நம்ம ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றிதரும் அற்புத வழிபாடு மகராஜ என்பவர்கள்.